ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா சப்சிடரி புக்ஸ் 1 சாப்டரில் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்ட் லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ப்ராப்பர். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஜேர்னல் ப்ராப்பரில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ப்ராப்பர் எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, சப்சிடரி புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேசஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், இந்த புக்ஸ்லாம் இடம் இல்லை எனக்கு, அந்த பேஜஸ் காலி ஆயிடுச்சு, இல்லை அந்த மந்த்துக்கான பேஜ் எனக்கு இடம் இல்லாமல் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற தருணத்தில், எனக்கு இடம் இல்லாததுனால அந்த ஒரு டிரான்சாக்ஷனை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை அப்படின்னா ஜேர்னல் ப்ராப்பரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இது ஒரு ரெசிட்ரி புக். அங்கே இடம் இல்லைங்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இங்கே இந்த மறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து நம்ம போடுறது. So, journal proper is a residuary book which contains record of transaction which do not find a place in the subsidiary book such as cash book. So, என்னென்ன books ஓ அதெல்லாம். So, thus, journal proper or general journal. Journal proper இல்லைனா இது general journal is a book in which the residual transactions which cannot be entered in any of the subdivisions of the journal are entered. The usual entries that are passed through this journal are given below. நார்மலாக நம்மளால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியலை, அப்போ நம்ம விட்டுட்டோம், அதை தான் இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக என்னென்ன என்ட்ரிஸ் அப்படின்னா, ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி போட மறந்துருந்தோன்னா, க்ளோசிங் ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரினா அந்த அக்கௌண்டிங் இயர் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய ஜேர்னல் என்ட்ரி. ஸோ போன வருஷத்துலேருந்து கேஷ் கொண்டு வந்திருக்கோம், போன வருஷத்தில் இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வருஷம் நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்தோம், அந்த என்ட்ரி இங்கே போடுவோம். அடுத்து க்ளோசிங் என்ட்ரி. க்ளோசிங் என்ட்ரினா அந்த வருஷம் முடிய போகுது, இந்த விஷயம்லாம் அடுத்த வருஷத்துக்கு போகுது. ஸோ எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ போகும், இவ்வளோ எனக்கு அசட் இருக்குன்னா அசட் அக்கௌண்ட்டில் இவ்வளோ போகும், அதெல்லாம். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. எதுலையாச்சும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து ரிப்பேர் ஒன்று வந்துருச்சு, டெப்ரிசியேஷன் தேய்மானம் நடந்துருச்சு என்னோட அசட்டில் அப்படின்னா அதை நம்ம போடுவோம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துட்டோம் இந்த அக்கௌண்ட். யூஸ்வலாக ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் நம்ம போக போக ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் படிப்போம். பட் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் நத்திங் பட் நான் வந்து இந்த என்ட்ரியாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், அதை மறந்துட்டேன் அப்படின்னா அதை நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், 10 ரூபா கம்மியாக போட்டுட்டேன், 10 ரூபா ஜாஸ்தியாக போட்டுட்டேன் அப்படிங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ணுற என்ட்ரி. நெக்ஸ்ட்டு மிசிலேனியஸ். மிசிலேனியஸ்னால் ஃப்ரீக்குவெண்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு தப்பாக பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஒன்றா இப்போ நம்ம படிச்சிடலாம். ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி. So at the end of the accounting year, all nominal accounts are closed but the business has to be carried on with the previous year assets and liabilities. So எல்லா அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு போவோம். ஆனால் ஒரு சில அக்கௌண்ட்டில் பேலன்சஸ்னு ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம லெட்ஜர் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த லெட்ஜர் பேலன்சஸை ட்ரையல் பேலன்ஸில் போட்டு அசட்டும் லைபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஐ மீன் லைக் டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கான்றதை நம்ம பார்ப்போம் இல்லையா, டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். அந்த மாதிரி நம்ம பார்க்கறது தான் அந்த இதை நம்ம அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும். அந்த அடுத்த வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகிறது தான் ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி. ஹென்ஸ் தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி ப்ராட் இன் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு அதை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு என்ட்ரி போடணும். அந்த என்ட்ரி போட்டால் பழைய வருஷத்து, ஸோ இதெல்லாம் எவ்வளோ என்ன எக்ஸ்ட்ரா மணி எக்ஸ்ட்ரா அசட்ஸ்ன்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு என்ட்ரி போட்டுட்டு அடுத்த வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 2019 முடிஞ்சு 2020, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே சொல்லலாம், 2020 முடிஞ்சு 2021 போகும்போது என்கிட்ட எவ்வளோ மீதி பணங்கள், எவ்வளோ கடன் எல்லாத்தையுமே அடுத்த வருஷத்துக்கு நான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் நம்ம ஒரு ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். இன் திஸ் என்ட்ரி அசட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டெபிட்டட். இதில் அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவோம், இது நம்ம லெட்ஜர்லேயே படிச்சிருக்கோம். அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், லைபிலிட்டிஸையும் கேபிட்டல்லையும் கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரமன் கேரிட் ஃபார்வர்ட் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். கேரி ஃபார்வர்ட்னா இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். So, make the opening journal entry in the journal proper as on 1st January 2017. So, 1st January 2017 ஆரம்பிக்க போது 2016 இது இந்த இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே 2016 இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரோம். அப்போ 2017 ஜான்வரி 1st நம்ம டிரான்சாக்ஷன் போடணும். ஸோ அசட்ஸ் எல்லாம் டெபிட் பண்ணணும், கேபிட்டலையும் லைபிலிட்டிஸையும் கிரெடிட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இங்கே எதெல்லாம் அசட்டு, என்னென்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, கேஷ் 30,000, ஃபர்னிச்சர் 3,000, ஸ்டாக் 15,000, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 10,000. ஸோ இதில் இதெல்லாம் அசட்டுன்னு பார்த்தோன்னா கேஷு, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இஸ் தி
க்ரெடிட் தட் இஸ் லைபிலிட்டி. ஸோ அப்போ கேஷை டெபிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார், இதெல்லாம் அந்த கரஸ்பாண்டிங் அமௌண்ட்டை போட்டுட்டு டூ சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா லைபிலிட்டிஸ் எல்லாமே கிரெடிட் ஆகணும், டூ சண்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் 10,000. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கேபிட்டலில் அந்த அமௌண்ட்டை போடணும், ஏன்னா கேபிட்டலாக தான் அது அடுத்த வருஷத்துக்கு வருது. ஸோ கேபிட்டல்னு நம்ம அந்த என்ட்ரியை போடும்போது அந்த என்ட்ரி இஸ் ஃபினிஷிங். இந்த 38,000 எப்படி வந்ததுன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் மைனஸ் பண்ணணும். இது பேலன்சிங் ஃபிகர். யூஸ்வலி இந்த மாதிரி என்ட்ரி எழுதும்போது இதை நம்ம பேலன்சிங் ஃபிக் இப்படின்னு நம்ம எழுதுறதில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டூ மேக் இட். இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது நல்ல மார்க் கிடைக்கும், அண்ட் நீங்கள் தெளிவாக இருக்கலாம் இது பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி அந்த வருஷம். ஸோ 2020 முடிஞ்சு 2021 போகிறோம். ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் period, all the ledger accounts are relating to purchases, sales, purchases written, sales written, stock and other accounts concerning expenses, losses, incomes and gains are closed by transfer to trading and profit and loss account so that financial statements can be prepared. So accounting cycle la nama idu varaikum padichirpom. இது வரைக்கும் நம்ம படித்தது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்க்கு அடுத்து வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர், வி ஆர் கோயிங் டு அட்ஜஸ்ட் சப்சிடரி புக்ஸ், ரெக்டிஃபிகேஷன், பேங்க் ரிகன்சிலைசேஷன், இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆஃப் த திங் நம்ம எதுக்கு போகிறோன்னா ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மீதி போன வருஷத்தோட மீதி எல்லாமே கொண்டு வரணும், பேலன்ஸ் எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி அடுத்த வருஷத்துக்கு நான் கொண்டு வரத்துக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர். ஐ எம் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி. அந்த க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரியை போடும்போது என்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இது வெறும் நாமினல் அக்கௌண்ட்ஸ்க்கு தான் நடக்கும். நாமினல் அக்கௌண்ட்ஸ்னால் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின் இது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. யூ கேன் மேக் நோட் ஆஃப் இட். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன் இட், எழுதிக்கோங்க. ஸோ இன்கேஸ் சேலரியை வந்து அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும், க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கொண்டு போகணும், லாஸ் எனக்கு வந்திருக்கு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் வரும். ஸோ எக்ஸாம்பிள், சேலரிஸ் அக்கௌண்ட் 10,000. ஸோ சேலரியில் 10,000 rupees இருக்குது சேலரி அக்கௌண்ட்டில், அதை நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கொண்டு போகிறேன். ஸோ எங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்னென்னா, இட் இஸ் அன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு தான் என்னோடய சேலரியிலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போகுது. இப்போ சேலரி வந்து கிரெடிட் ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் ஆகும். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிசீவ்ஸ் த அமௌண்ட், இட்ஸ் த இட் கெட்ஸ் த அமௌண்ட்ஸ் இன்சைட் த அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேலரிஸ் அக்கௌண்ட் 10,000. ஸோ சேலரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் போடலாம். அந்த எந்த டேட்டோ அதை மறக்காமல் போடணும். ஸோ இதுதான் க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ் பட் பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் முடிச்சுட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, இஃப் எனி அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஃபியூ ஐட்டம்ஸ் ஆர் ட்ரான்சாக்ஷன்ஸ் லெஃப்ட் அவுட், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் மே பி மேட். ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் அவுட் ஆகிருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ், அடிஷ்னலாக ஒரு செலவு அந்த மாதிரி நடந்திருக்கும் இல்லையா, அது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னவோ அதெல்லாம் பண்ணிடணும். ஸோ புக் வேல்யூ ஆஃப் மிஷினரி, ஒரு கம்பெனிக்கு மிஷினரி ரொம்ப முக்கியம் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ அந்த மிஷினரியோட புக் வேல்யூ, அந்த வருஷத்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1,00,000. அந்த வருஷத்தோட வேல்யூ ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, மிஷினரியோட வேல்யூ, அசட்டோட வேல்யூ எல்லாம் மந்த் இயர்லி இயர்லி மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டரில் படிப்போம். ஸோ 1,00,000 அந்த வருஷத்தோட வேல்யூ, ஆனால் அதுக்கு வந்து 10% டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்னா தேய்மானம், என் அதில் நிறைய செலவுகள் நடக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே நிறைய வந்து யூஸ் பண்ண கிழியும் அண்ட் உடையும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுக்கு நான் 10% ஒதுக்கிடணும். அந்த 10% தான் அட்ஜஸ்டிங். ஸோ அந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி நம்ம போட போகிறோம். இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, December 31st போட போகிறோம். ஸோ 2017 December 31st டெப்ரிசியேஷனுக்கு தான் நம்மளுக்கு நடக்குது. ஸோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஏன்னா இது மாதம் மாதம் நடக்கலாம் செலவுகள், ரிப்பேர்ஸ் செலவுகள் தானே, இது எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் எந்த அமௌண்ட்டில் நடக்கும், அந்த மிஷினரியோட அமௌண்ட்டில். ஸோ மிஷினரி 1,00,000, 1,00,000 × 10 / 100 இஸ் த
டெப்ரிசியேஷன் அமௌண்ட், இதுதான் டெப்ரிசியேஷனுக்கு செலவு பண்ண அமௌண்ட். அப்போ இதை வந்து எங்கே நம்ம போடுவோம்? யூஸ்வலாக எக்ஸ்பென்சஸ் எதுக்கு நம்ம போடுவோம்? கேஷாக வெளில போச்சுன்னா கேஷ்க்கு போடணும். ஆனால் இது மிஷினரி சம்மந்தப்பட்ட விஷயம். மிஷினரியை சம்மந்தப்பட்ட விஷயம்னால மிஷினரி நம்ம போடணும், மிஷினரியோட செலவுகள், எக்ஸ்ட்ரா செலவுகள். அப்போது டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட் ஆர் டூ மிஷினரி அக்கௌண்ட். மிஷினரி இஸ் அன் அசெட். ஸோ அசெட்டை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணி அதுக்கான செலவு அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம். ஸோ டெப்ரிசியேஷன் ரிட்டன் ஆஃப், ரிட்டன் ஆஃப்னா இந்த செலவுக்கு இவ்வளோ பணம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட் இன் த ஜேர்னல் ப்ராப்பர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் அண்ட் ஐட்டம் என்டர்ட் இன் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்ஃபரிங் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 5,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட், த ஃபாலோயிங் என்ட்ரி இஸ் பாஸ்ட். ஸோ யூஸ்வலாக என்ட்ரிஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நம்ம இனிமே தான் கற்றுக்க போகிறோம். பேசிக் திங்ஸ் இப்போ கற்றுக்கலாம். ஸோ யூஸ்வலாக எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஏன் ப்ராஃபிட்டை கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் ஃபார் ஓனர்ஸ், ஓனர்ஸ்க்கான சொந்தமான அக்கௌண்ட். ப்ராஃபிட் யார் பிரிச்சுப்பா? கேபிட்டல்ஸ், ஓனர்ஸ் தான் பிரிச்சுப்பாங்க. அப்போது அந்த ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா தனியாக ப்ராஃபிட்னால் எதில் காட்டணும்? கேபிட்டலில் தான் காட்டணும். அப்போ அது இயர் எண்டில் நம்ம அது பண்ணும்போது அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இட் ஆர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் 5,000 ருபீஸை. நெக்ஸ்ட், ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ். ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் ஆர் பாஸ்ட் ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். நார்மலாக ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டர் தான் குறிக்கும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அப்படிங்கிறதுல நம்ம இந்த ரெக்டிஃபையிங் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பை ஸ்டேஷ்னரி டீலர் ஃபார் 10,000 வாஸ் டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நார்மலாக பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்னா என்ன பண்ணுவோம்னா, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் போடுவோம். ஆனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்க பை மிஸ்டேக், நம்ம பண்ணுற மிஸ்டேக் மாதிரி. நார்மலாக யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் மிஸ்டேக்ஸ் லைக் திஸ், பட் அந்த மாதிரி மிஸ்டேக்காக அது அக்கௌண்ட்ஸில் பண்ணிட்டாங்கன்னா, இது டெபிட் ஆகிருக்கு இல்லையா, இது டெபிட் ஆகிருக்குன்னா எந்த ஒரு விஷயம் தப்பாக டெபிட் ஆகிருக்கோ அதை கிரெடிட் பண்ணால் அங்கேருந்து அமௌண்ட் வெளில போயிடும். அப்போது இது கண்டிப்பாக இது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டரில் படிப்போம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இங்கே டெபிட் ஆகிருக்கு, அதை நம்ம கிரெடிட் பண்ணணும். யூஸ்வலாக எதுக்கு டெபிட் ஆகணும்? ஃபர்னிச்சருக்கு டெபிட் ஆகணும். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ராங் டெபிட் நடந்திருக்கு. ஸோ ராங் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் ஆர் கரெக்டட் ஆர் டன் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ 10,000 ருபீஸை போட்டுற வேண்டியதான். தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் என்ட்ரிஸ். ஸோ தீஸ் என்ட்ரிஸ் ஆர் விச் டு நாட் அக்கர் ஃப்ரீக்வெண்ட்லி, அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல் ஆஃப் அசெட்ஸ் விச் கெனாட் பி ரெக்கார்டட் த்ரூ பர்ச்சேசஸ் ஆஃப் சேல்ஸ் புக். ஸோ இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்டோர்ஸ்மெண்ட், ரெனியூவல் அண்ட் டிஸ்ஆனர் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் விச் கெனாட் பி ரெக்கார்டட் த்ரூ பில்ஸ் புக். ஸோ பில்ஸ் புக்கில் இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட், அதர் அட்ஜஸ்ட்மெண்ட் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், பேட் டெப்ஸ் ரிசர்வ்ஸ் எக்ஸெட்ரா, goods withdrawn by the owner for personal use, goods distributed as samples for sales promotion, so loss of goods by fire, theft and spoilage. So இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ட்ரிஸை வந்து யூஸ்வலாக நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக எந்தெந்த என்ட்ரிஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதில் ஒரு சில என்ட்ரிஸ் பார்த்துட்டு லாஸ்ட் என்ட்ரி என்னென்னா எதெல்லாம் விட்டு போகுமோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகாது, பட் இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல் ப்ராப்பர் டாபிக். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் இந்த லெசன் இஸ் கெட்டிங் ஆஃப் ஃபினிஷ் ஆகுது. அண்ட் அடுத்த லெசனில் பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் ஸ்டார்டட் டு போஸ்ட் ஒரு கேஷ் புக், சிங்கிள் காலம் கேஷ் புக் நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஐ ஷியர்லி போஸ்ட். நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் ரெக்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் டபுள் பிஆர்எஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஷியர்லி ஐ போஸ்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.